பயன்படுத்தி பல பிராண்டுகள்ல வெளியில ஜெல் விக்கிறாங்க. இந்த ஜெல்ல கடையில இருந்து வாங்குறது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் காசு கொடுத்தாலே கிடைச்சிரும். ஆனா அதுல அவங்க என்னென்ன பிரிசர்வேட்டிவ் சேர்க்கிறாங்க, என்னென்ன கெமிக்கல் சேர்க்கிறாங்கிறது நமக்கு சுத்தமா தெரியாது. உண்மையா கற்றாழை இலையில இருந்து 100% இஃபெக்ட் அது நமக்கு சேரணும்னா நம்ம பிளான்ட்ல இருந்து டைரக்டா அதை எடுத்து நம்மளே ஜெல் தயாரித்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஜெல்ல நேச்சுரலா எப்படி வீட்டுல தயாரிப்பது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க பாக்கலாம். நம்ம மாடி தோட்டத்துல இன்னும் கற்றாழை செடி வைக்கல, அதனால பக்கத்து வீட்டுல கேட்டு 2 கற்றாழை இலைகளை அவங்க செடியில இருந்து நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம மாடி தோட்டத்துல இந்த செடியை வைக்கும் போது கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன, எப்படி சுலபமா வளர்க்கலான்னு வேறொரு வீடியோ போடுறேன். இப்ப இந்த கற்றாழை இலையில இருந்து ஜெல் எடுக்க முதல்ல நம்ம பறிச்சிருக்கிற இலைய நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அது வெளியில ஓபன் ஏர்ல இருக்கிறதுனால பல வகையான தூசிகள் அதுல இருக்கலாம். இந்த கற்றாழை இலைய ரொம்ப ரொம்ப சுத்தமா கழுவ வேண்டியது ரொம்ப முக்கியம். பல மெத்தட்ல இந்த கற்றாழை இலைய வெட்டி உள்ள இருக்கிற ஜெல்ல எடுப்பாங்க. ஆனா இதுதான் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தட். கற்றாழை இலையில எப்போதுமே சைடுல முள்ளு முள்ளா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த முள்ளு முள்ளா இருக்கிற பகுதியை அகற்றிருங்க. அடுத்த ஸ்டெப், ஓரத்துல இருக்கிற பகுதியையும் வெட்டி எடுத்துருங்க. அந்த பகுதி கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கலாம், இல்லைன்னா அழுக்கா கூட இருக்கலாம். அதை வெட்டினதுக்கு அப்புறமா மேல உள்ள இந்த தோலை ரொம்ப மெல்லிசா சீவி எடுத்துருங்க. உள்ள இருக்கிற ஜெல் தெரியும், அந்த ஜெல்ல இந்த மாதிரி கத்திய வச்சோ இல்ல ஸ்பூனை வச்சோ வழிச்சு எடுத்துருங்க. சில பேர் இந்த கற்றாழை இலைய துண்டு துண்டா வெட்டி அதுல இருந்து ஜெல்ல புழிஞ்சு எடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தோலை சீவி வழிச்சு எடுப்பாங்க. துண்டு துண்டா வெட்டுனீங்கன்னா நிறைய ஜெல் வேஸ்ட் ஆகும், நீங்க நிறைய இலைகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும், அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப உங்களோட நேரமும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வெட்டாம முழு இலையிலிருந்து ஜெல்ல மட்டும் வழிச்சு எடுத்தீங்கன்னா நிறைய ஜெல் கிடைக்கும், உங்க டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்ப பாருங்க, ஒரு இலையில இருந்து ஜெல்ல முழுமையா எடுத்துட்டேன். இப்ப அடுத்த இலையில இருந்து எடுக்க போறேன். இந்த கற்றாழை இலை வந்து ஒரு பக்கம் கூர்மையாவும் ஒரு பக்கம் நல்லா அகலமாவும் இருக்கும். இந்த கூர்மையா இருக்கிற இடத்துல இருக்கிற ஜெல்லை எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஜெல்லும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த அகலமா இருக்கிற பகுதியில இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நான் 2 இலையில இருந்து ஜெல் எடுத்துட்டேன். இந்த ஜெல் வந்து நேச்சுரலாவே ரொம்ப சுத்தமா தாங்க இருக்கும், எந்த ஒரு அழுக்கும் இதுல இருக்காது. இந்த ஜெல்ல அப்படியே நான் வேற ஒரு பவுலில் மாத்திக்கிறேன். இந்த ஜெல்லோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பச மாதிரி இருக்கும், கையில வந்து ரொம்பவே வந்து கம் மாதிரி ஒட்டிக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் கட்டியாவும் இருக்கும். இந்த கட்டிகள் எல்லாம் உடச்சு விடுறதுக்கு நீங்க ஒரு ஃபோர்க் வச்சோ ஸ்பூனை வச்சோ நல்லா அடிச்சுக்கணும். நான் வந்து ஸ்பூன் பயன்படுத்துறதுனால எனக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு இது எல்லாத்தையும் உடச்சு விடுறதுக்கு. ஆனா ஒரு ஃபோர்க் பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதே நேரத்துல இந்த ஜெல்ல வந்து நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லோட கன்சிஸ்டன்சில கிடைக்காது, ரொம்ப தண்ணியா மாறிடும். அதை நீங்க ஃபேஸ் பேக்குக்கோ ஹேர் பேக்குக்கோ அப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால மிக்சியில போடாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கையோ ஸ்பூனையோ வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஜெல்லோட 2-3 துளி ரோஸ் வாட்டர் சேர்க்க போறோம். இந்த அலோவேரா ஜெல்லுல இயற்கையாவே எந்த ஒரு வாசனையும் இருக்காது, லைட் பச்சை கலர்ல மட்டும் இருக்கும். அதனால ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்கும் ரோஸ் வாட்டர் ஒரு நேச்சுரல் டோனரா இருக்கிறதுனால இது அலோவேராவோட சேர்ந்து இன்னும் அதிக அளவுல எஃபெக்டிவா இருக்கும். இந்த இயற்கையான அலோவேரா ஜெல்ல நான் அப்படியே பயன்படுத்த தான் விரும்புவேன். அதிக நாட்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்த நான் விரும்ப மாட்டேன். ஆனா உங்களால அடிக்கடி இந்த மாதிரி ஜெல் தயாரிக்க முடியாதுன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் 3 இல்லைன்னா 4 நாட்கள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இந்த ஜெல்லை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 அல்லது 3 டிராப்ஸ் ஆப்பிள் சிடர் வினிகரை இதோட சேர்க்கிறேன். நம்ம ஏற்கனவே ரோஸ் வாட்டர் கலந்துருக்கிறதுனாலையும் இது 2 இல்ல 3 டிராப்ஸ் மட்டுமே சேர்க்கறதுனாலையும் இந்த வினிகர் வாசனை இந்த ஜெல்லுல உங்களுக்கு சுத்தமா வரவே வராது. அப்படியே உங்களுக்கு வந்தா கூட நீங்க அதிக அளவுல ரோஸ் வாட்டரை கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலவை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். இப்ப இதனா வேற ஒரு கண்டெய்னர்ல மாத்தி ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ண போறேன். இந்த அலோவேரா ஜெல் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் கிரீன் கலர்ல இருக்கும், பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.